எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபால்ஸுக்கு போனோம்னா அந்த ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லேடிஸ் ஒரு பக்கம் ஜென்ஸ்னு ரொம்ப க்யூவில் விடுவாங்க. ஒரு நிலை 5 நிமிஷம் தான் குளிக்க வைப்பாங்க, இல்லாட்டினா போலீஸ் லத்தியில் ஒரு அடி அடிப்பாங்க. இப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நேரம் ஜாலியாக குளிக்கணும்னா இது ஒரு பேச்சுலர் ஃபால்ஸ்னே சொல்லலாம். அதுதான் நம்ம பார்க்குற இந்த புலவெளி ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கொடைக்கானல் பழனி மலைக்கு நடுவில் பெரும்பாறை அப்படின்ற ஒரு ஊரில், மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா 88 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கொடைக்கானல் கூட 128 கிலோமீட்டர் போக வேண்டி இருக்கும். 88 கிலோமீட்டரில் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஜஸ்ட் கார் பார்க்கிங்கில் இருந்து 10 மினிட்ஸ் வாக்கில் வந்து இந்த ஃபால்ஸ் வந்து அமையுது. பட் இது வந்து ஏன் இதை நான் பேச்சுலர் ஃபால்ஸ்னு சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகிற வேவே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே போக வேண்டியிருக்கும். ஃபேமிலினால் கண்டிப்பாக வரவே முடியாது. ஸோ ஃபேமிலி போகணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுங்க, நோ சான்ஸ். கஷ்டப்பட்டு வந்தாலும் இந்த ஃபால்ஸை பார்த்துக்கப்புறம் எல்லாமே மறந்து போயிருந்தது, வழியே தெரியல. ஒரு வழியாக ஃபால்ஸில் செம்ம குளியலை போட்டுட்டு சரி அப்படியே டாப் வியூவில் போய் நம்ம வியூவர்ஸ் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நாங்கள் மேலே போய் உங்களுக்காக ஒரு டாப் வியூ காமிச்சிருக்கோம் பாருங்கள். எங்கள்கிட்ட ஹெலிகேம் இல்லாதனால எங்களோட ஓன் கேமரா வீடியோ கேமரா வச்சு வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி பார்த்து காமிச்சிருக்கோம். ஃபேமிலி வந்தால் இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து குளிக்க முடியும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நாங்கள் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணி செம்மையாக குளிச்சுட்டு எல்லாருக்கும் ரொம்ப பசி எடுத்துருச்சு. சரி ஈவினிங் ஆயிடுச்சு, அடுத்து நெக்ஸ்ட் எங்கடா போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து அடுத்த இடத்த தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம காட்டேஜை தேடி போனாங்க. அதுதான் இந்த சபரி கார்டன்ஸ். சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம வியூக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டேஜ் அமைஞ்சிருந்துருக்கு. அழகாக உள்ளே வந்து டபுள் பெட்ரூமு, ஒரு கிச்சனு, பாத்ரூம்னு சொல்லி செட்டப் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 50-inch டிவியோடு வந்து உள்ளே செட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரூமோட சார்ஜ் வந்து இப்போ நாங்கள் ஆஃப் சீசனில் வந்தனால 2500 தான் போட்டிருந்தாங்க. பட் ஃபுல் சீசனில் வரும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 5000 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ரூமுமே நல்லா நீட்டாக சூப்பராக ஹீட்டரோடு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரிட்ஜு உங்களுக்கு வந்து ரெடிமேடாக நீங்கள் வந்து அவசரத்துக்கு என்ன வேணும்னாலும் வந்து சமைச்சிக்கலாம் உங்களுக்கு இருக்குது. அப்படியே ஒரு ஹாயாக ஒரு ஊஞ்சலில் ஆடிட்டு நெக்ஸ்ட் எங்கள் ஸ்பாட்டுக்கு போய்ட்டோம். இந்த கூலிங்கில் செம்ம பசிங்க, அப்படி சுட சுட இட்லி தாண்டிக்குடி ஊரில் ஒரு ஹோட்டலில் வச்சுருந்தாங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. சட்னி சரி சாம்பார் சரி அப்படி கொதிக்க கொதிக்க கொடுத்தாங்க. அதை நல்லா வளைச்சி கட்டிட்டு 5-star ஹோட்டலே தோத்துருங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அடுத்து ஒரு வெட்டு வெட்டிட்டு அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் கொடைக்கானலில் அடுக்கமுன்ற ஸ்பாட் வந்து செம்மையாக இருக்குன்னாங்க. அதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள அலோவ் பண்ணாங்க. அந்த பெர்மிஷன் நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு உங்களுக்கு அந்த வியூ காமிச்சிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த இடத்துல இருக்கும்போதே நம்ம மனசு வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு. உண்மையிலேயே செம்ம பிளேஸுங்க. இவ்வளோ நல்ல ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்காமல் போக முடியுமா? அவன் இஷ்டத்துக்கு செம்ம செம்ம ஸ்டில்ல போட்டுட்டு சும்மா கலக்கலாக ஸ்டேட்டஸில் வைப்போம்னு சொல்லிட்டு பிச்சு உதறிட்டாங்க. ஸ்டில்ஸு நான் என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வெரி ஸ்பெஷல். எங்களை தவிர இந்த ஃபால்ஸில் யாருமே கிடையாது. தன்னன் தனி காட்டுக்குள்ளே ஃபால்ஸ்க்குள்ளே செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.